அந்த அளவுக்கு இறங்கி போயிட்டீங்களா? இதுக்கும் வேற இந்த பிரகாஷ் ராஜுக்கு என்ன வித்தியாசம்? நீ பண்ற வேலைக்கும் இந்த டாக்டர் ஒருத்தன் மாட்டினானே, இந்த டாக்டர் இன்டர்நெட் மாட்டினானுங்க, அவன் செஞ்ச வேலைக்கு என்ன பெரிய வித்தியாசம் அடிப்படையில் சொல்லுங்க பாப்போம். அவனை ஆத்தா பண்ணா நீங்க ஆத்தா பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவன் மாட்டிக்கல நீங்க மாட்டிக்கல, அவ்வளவுதான் அர்த்தம். அப்ப அவன் அந்நிய பெண்களை செஞ்சா நீங்க குடும்ப பெண்களை அனுப்பி வைக்கிறீங்க. அப்ப இந்த 250 பெண்கள் இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்துல அண்ணன் தம்பி சொந்தக்கார மாமா மச்சான் யாருமே இருக்க மாட்டானா? தடுக்க மாட்டீங்களா? எப்படி போகலாம்னு கேட்க மாட்டீங்களா? என்னடா மானம் முக்கியம் இல்லையாங்க? ஒரு சமுதாயத்துக்கு மானம் மரியாதை கௌரவம் முக்கியம் இல்லையா? அப்ப இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான காரியங்களுக்கு போவதற்கு வறுமையை காரணமா காட்டாதீங்க. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சமுதாயத்தில் நிலவிய வறுமைய கொஞ்சம் அப்படி மனக்கண்ணில் கொண்டு வாங்க. வேற என்ன விஷயம், ஏன் அந்த மக்கள் இருக்க முடிஞ்சு? நீங்கள் வறுமையை காரணம் காட்டி இப்படி போறீங்க. இன்னொரு அம்மா இன்னும் சொல்றேன், இஸ்லாமிய மார்க்கத்துல முஸ்லிம்களுக்கு முன்னுதாரணமா அல்ல யார சொல்றான் தெரியுமா? பொம்பளை தாங்க சொல்றான். எத்தனை ஆம்பளைகள் வந்துட்டு போயிருக்காங்க, எத்தனை நபிமார்கள் வந்திருக்காங்க, அவர்களை எல்லாம் கூட அல்ல மாடலா காட்டல. யார காட்டுறான் தெரியுமா? ஒரு பெண்ணை காட்டுறான். இந்த ஒரு பொம்பளை பார், இந்த பொம்பளை மாதிரி நீ நடந்தால் நீ மூமின், இந்த பொம்பளை மாதிரி உன்னால் நடக்க முடியலன்னு சொன்னா நீ மூமின் இல்ல அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு பெண்ணை மாடலா காட்டுறான். எந்த பெண்ணு? வரபல்லாஹு மசலன் லில்லதீன ஆமனு இம்ராத ஃபிரௌன். ஃபிரௌனை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெரிய கொடியவன், மாமன்னன், பெரிய சக்கரவர்த்தி, சர்வாதிகாரி. அந்த ஃபிரௌன் என்பவனுக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க. அவங்க மனைவி பேர் ஆசியான் ஹதீஸ்ல இருக்குது, குர்ஆன்ல பேர் வரல. அப்ப இந்த ஃபிரௌனுடைய மனைவி பட்டத்து ராணியா இருக்கிறாங்க. பட்டத்து ராணியா என்னங்க கிடைக்கும்? ஒரு சாதாரண வார்டு உறுப்பினருக்கு கொண்டாட்டினாலே எவ்வளவு அந்தஸ்து, ஒரு எம்எல்ஏ கொண்டாட்டினா எவ்வளவு மரியாதை, ஒரு முதலமைச்சருக்கு கொண்டாட்டினா எவ்வளவு பெரிய கௌரவம், ஒரு பிரதமருக்கு கொண்டாட்டினா எவ்வளவு பெரிய மரியாதை கிடைக்கும்? அப்ப சக்கரவர்த்தி யாரும் கேள்வி கேட்பார் இல்லாத ஒரு சக்கரவர்த்தியுடைய மனைவி என்று சொன்னால், அந்த காலத்துல இந்த காலத்திலேயே ஆச்சு, மன்னர்களுக்கு எல்லாத்தையும் பிடிங்க விட்டாங்க, சட்டமன்றம் பாராளுமன்றம் பேப்பர் பத்திரிக்கை கோர்ட்டு வழக்குன்னு நாரடிச்சு விட்டாங்க. அந்த காலத்துல ராஜாக்களை யாரும் கேட்கல, அந்த காலத்திலே எல்லாம் ராஜா என்ன செஞ்சாலும் யாரும் கேட்கல. அந்த மாதிரியான காலத்துல ஒரு பொம்பளை ராணியா இருந்தால் அவங்களுக்கு என்னென்னலாம் கிடைச்சிருக்கும்? அவ்வளவு அற்புதமான அரண்மனை வாசம், விரல சுண்டுனா வேலை செய்யறதுக்கு 1000 சேவகர்கள், பள்ளத்து துப்புறதுக்கு 1000 பேரு, பன்னீர்லயே குளிக்கலாம், அந்த மாதிரியான வசதி வாய்ப்புகளை எல்லாம் பெற்றிருந்த அந்த அம்மா, இவர் சொல்ற தப்பு, புருஷன் சொல்ற தப்பு, மூசா இருக்கிற சோத்து தோழி இல்லாத மூசா, அவர் சொல்றது சரின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அல்லாஹ் வணங்கன்னு போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபிரௌன் என்பவன் நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறான். இந்த அம்மா என்ன செய்யறாங்க? ஃபிரௌனுடைய மனைவி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வதுதான் சரி என்று சொல்லி அவருடைய கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அந்த கொடுங்கோலனா இருக்கக்கூடியவன் மனைவிக்கு என்னென்ன வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தானோ அவளையும் பறிக்கமான பறிக்க மாட்டானா? பறிச்சான். அரண்மனை போச்சு, சேவகர்கள் போனாங்க, வகவகையா அணியிறது போச்சு, வகவகையான உணவு போச்சு, நீச்சல் குளம் போச்சு, எல்லா வாய்ப்புகளும் பறிக்கப்பட்டு போச்சு. தெரிஞ்சுக்கிட்டே தான் அந்த அம்மா எடுத்தாங்க, தெரிஞ்சுக்கிட்டே எடுத்தாங்க. போனது மட்டுமல்ல இன்பத்தை மட்டுமா இழந்தாங்க, எக்ஸ்ட்ரா துன்பம் வேற, அடி உத சித்திரவத அது மாதிரியான துன்பங்களையும் அனுபவிக்கிறாங்க. இவ்வளவுக்கு மத்தியிலையும் அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? இது காலத் ரப்பி வினிலே இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா. அந்த அம்மா சொன்னார்கள், இறைவா உன்னுடைய சொர்க்கத்தில் எனக்கு ஒரு அரண்மனையை தா, இந்த அரண்மனை எனக்கு வேண்டாம், இந்த அரண்மனை வேண்டும் என்றால் நான் அவன் சொல்றது சரி என்று இருப்பேன், இந்த அரண்மனையை விட எனக்கு அந்த அரண்மனை வேணும். ரப்பி பண்ணிலே எந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா ஜன்னத்தில் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு அரண்மனையை தந்துவிடு. உன் அஜினி மின் ஃபிரௌன அவளிகி, ஃபிரௌனை விட்டு அவனுடைய சித்திரவதையை விட்டு என்னை காப்பாத்து. உன் அஜினி மின் கோமில் ஆலமீன், அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை காப்பாத்துன்னு சொல்லி அந்த அம்மா பிரார்த்தனை பண்றாங்க. இந்த மாதிரி நடப்பவன் தான் மூமின் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த அம்மாவை சொல்லி காட்டிவிட்டு, நீ உண்மையிலே என்னை நம்புறவனா இருந்தால் இந்த உலகத்து இன்பத்திற்காக நீ பாவம் செய்துவிடக்கூடாது, இந்த உலகத்தில் சுகமாயிருப்பதற்காக வேண்டி என்னுடைய கட்டளைகளை மீறிடக்கூடாது, இந்த உலகத்தில் நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி என்னுடைய கடமைகளை தவறிடக்கூடாது, இதுதான் அளவுகோல் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அரண்மனை வாசத்துல அனுபவிச்ச அந்த அம்மா எட்டு வீசிட்டு போறாங்க, நீ வந்து அவங்க எட்டு காரித்து போனதுக்காக வேண்டி அலம்போது, அவங்க எது வேணான்னு தூக்கி போட்டாங்களோ அது வேணும் என்பதற்காக வேண்டி ஆடை அதற்கு தயாரா இருக்கிறோம்,
ஆட்டம் போட தயாரா இருக்கிறோம், ஆயிரக்கணக்கான பேர் பார்த்து ரசிக்க தயாரா இருக்கிறோம், அதுக்காக வேண்டி என்ன வந்தாலும் தயார்னு சொல்லி இறங்கிடுறோம்னு சொன்னா அப்ப என்ன அடிப்படை? ஈமான் வரல. இஸ்லாம் என்றால் இந்த சமுதாயத்தில் உலகத்தில் ஒரு பேர் ஜாதி நினைச்சிட்டு இருக்கோம். இஸ்லாமா தான் அதுக்கு தானே இந்த மார்க்கம் உலகத்துக்கு அல்லாஹ் தந்தான். இல்ல, ஈமான் என்பது இஸ்லாம் என்பது என்னன்னு கேட்டா இந்த வாழுகிற உலகம் அற்பமான உலகம். இன்னைக்கு போயிரு நாளைக்கு போயிடும், 60 வருஷம் இஞ்சி மிஞ்சி போனா நீ வாழ முடியும், ஒரு 70 வருஷம் வாழ்ந்துருவேன், அப்புறம் என்ன? அப்புறம் என்னங்கிற சொல்றதுக்கு பேர் இஸ்லாம். இப்ப என்னங்கிறத சொல்றதுக்கு பேர் இஸ்லாம் இல்ல. அந்த சகாபாக்கள் ஏன் கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா, இப்ப சகிச்சுக்கிட்டோம்னு சொன்னா அங்க அல்லாஹ் நமக்கு சித்தப்படுத்தி வச்சிருக்கான், நினைச்சதெல்லாம் கிடைக்கும் என்று அவங்க நினைக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எந்த கஷ்டமும் கஷ்டமா தெரியல, எந்த ஒரு இன்பமும் இன்பமா தெரியல. இதையெல்லாம் இழந்துட்டு அதை அடைய தயாரா இருந்தாங்க. அப்ப ஈமான் உங்க உள்ளத்துல இருந்தா இந்த உலகத்துல கஷ்டம் இருக்கா? நான் சொல்லவே இல்லை, இருக்கும். மூமினுக்கு தான் கஷ்டம் அதிகமா இருக்கும், நல்லவர்களுக்கு தான் கஷ்டம் அதிகமா இருக்கும். கஷ்டத்துல எவ்வளவு தேர்றேன்னு பாக்குறதுக்கு அல்ல பரிச்சை வைக்கிறான். கஷ்டமா இருக்குன்னு பரிச்சையில் தான் போனா பாஸ் ஆக முடியுமா? பரிச்சை கொஸ்டின் கஷ்டமா இருக்கிறதுனால கஷ்டமா இருக்குது, நான் பரிச்சை எழுத மாட்டேன். பரிச்சை எழுதாம இருந்தால் அன்னைக்கு ராகத்தான் இருக்கலாம், எதிர்காலம் அதுக்கப்புறம் உள்ள காலம். அப்ப அதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு நீ பரிச்சை எழுதுல, அதே மாதிரிதான் ஆகிறது. இந்த உலகத்துல இந்த பரிச்சையில நான் தேர்வதற்கு முயற்சி பண்ணணுமே தவிர, உறுதியான நல்ல மார்க் எடுக்க முயற்சி பண்ணுமே தவிர, இந்த மாதிரியான என்ன நமக்கு வந்துடக்கூடாது. தப்பான காரியத்தில் ஈடுபடக்கூடிய தாய்மார்களே, உங்களுக்கு கேட்கிறேன், நீங்கள் ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஆட்டம் போடும் போது உங்க உசுரல்ல எடுத்துட்டான், அந்த நிலையிலேயே என்ன ஆகும் யோசிச்சு பாத்தீங்களா? எப்ப மரணம் வரும் உங்களுக்கு எதுக்காக தயம் தெரியுமா? அல்ல, அதை மறைச்சு வச்சிருக்கான். எனக்கு மூச்சு ஒரு தயம் தெரிஞ்சுன்னு சொன்னா அது வரைக்கும் நான் ஆட்டம் போட்டுவிட்டு கடைசியை திருந்திக்கிறேன், நல்லா மறைச்சு திருந்து காட்டுவேன். எனக்கு வந்து 2003 மூத்தூன்னு தெரிஞ்சா 2002 வரைக்கும் ஆட்டம் போடுவான்ல. அல்ல என்ன பண்ணிவிட்டான், எல்லாருடைய மூத்தையும் மறைச்சு வச்சிருக்கிறான். அப்ப நம்முடைய மரணம் வந்து நல்ல காரியத்தில் ஈடுபட்டு இருக்குமோ வரணும், குறைஞ்சபட்சம் தப்பு செய்யாம இருக்கும்போதாச்சும் வரணும். நல்லது செய்யாட்டாலும் தூங்கிட்டு இருக்கும்போதா வரட்டும், திண்டுகிட்டு இருக்கும்போதா வரட்டும், தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போதா வரட்டும், அல்ல தொழுதுட்டு இருக்கும்போதா வரட்டும், ஒன்னும் நல்ல காரியம் செய்யும்போது உனக்கு மூத்து வரட்டும், இல்லைன்னா கெட்டது செய்யாம இருக்கும்போதா வரட்டும், அப்படித்தானே வர ஆசைப்படணும். நீங்கள் போய் இந்த தப்பான காரியங்களில் ஈடுபட போய் கொண்டிருக்கிற அந்த பயணத்தில் மரணம் வந்து விட்டால், அந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது மூத்து வந்து விட்டால், உங்களுடைய கதி என்ன? உங்களுடைய ஆகிரத்துடைய நிலைமை என்ன? நீங்கள் இந்த உடல் சுகத்துக்காக வேண்டி, இந்த மேக்கப் பவுடருக்காக வேண்டி, இந்த நகைக்காக வேண்டி, இந்த ஆடை அணிமணிகளுக்காக வேண்டி போய் ஆட்டம் காட்ட தயாரா இருக்கிறீங்க? அல்லாஹ் தூக்கி போட்டு அந்த நெருப்புல வேக வச்சான்னு சொன்னா தாங்குவீங்களா? இதற்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை என்ன எண்ணி பாத்தீங்களா? திருப்பி திருப்பி போடுவானா? குள்ளமா நலுஜத்து ஜுலூதுகும் பத்தல் நாகும் ஜுலூதன் கைரகா. நெருப்புல போட்டு பெருட்டும் போது தோல் கருவும், கருவுனவுன வேதனை தெரியக்கூடாது, தெரியாம போயிருமே, புது தோலை போட்டுவான்ல, புது புது தோல். நீ டிரெஸ்ஸுக்கு தானே அழைஞ்சிங்க, அங்க தோலை புதுசு புதுதான் கொடுப்பான், புது புது தோலை மாத்தி வேகும், நல்லா வெந்து போ, வெந்து போக வெந்து போக வெந்து போக திருப்பி திருப்பி தோலை மாத்தி தோலை மாத்தி எல்லாம் வேலை செய்வானே, அதை தாங்கிக் கொள்ள உங்களுக்கு சக்தி இருந்தால் போய் ஆட்டம் போடுங்க. அதை தாங்கிறதுக்கு உங்களுடைய உடல்ல வலிமை இருந்தால் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சித்தப்படுத்தி வச்சிருக்கிற அந்த வேதனையில லட்சத்தில் ஒரு பங்கு அல்லாஹ் நமக்கு தந்தா கூட தாங்க முடியாது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சித்தப்படுத்தி வச்சிருக்கிறான, அதுல லட்சத்தில் ஒரு பங்கு வேதனை நமக்கு அல்லாஹ் தந்தா கூட நம்மால் தாங்க முடியாது. குறைஞ்சபட்ச வேதனை தெரியுமா? குறைஞ்சபட்ச வேதனை நரகத்துல குறைஞ்ச 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 வேதனை, ரொம்ப சின்ன தப்பு செஞ்சிருப்பான அவனுக்கு கொடுக்கிற வேதனை என்று சொன்ன, நெருப்பாலான தீக்கங்குகளாலான செருப்பு மாட்டப்படும் காலில் அந்த தீக்கங்குடைய வேகம் எவ்வளவு இருக்கும் கேட்டா, மாட்டினோட மூளை கொதிக்கும், கீழே செருப்பு மாட்டினா மேல மூளை கொதிக்கும். இதான் குறைஞ்சது இல்லையா, கூட உள்ள எப்படி பாத்துக்கணும், குறைஞ்ச குறைஞ்ச ஆக கீழ் நிலையில உள்ள தண்டனை இதுன்னு சொன்னா உங்களுக்கு இதை கொடுத்துட்டான வைக்குவான்ல, தாங்குவீங்களா? ஒரு தீக்குச்சி சூடான பானைய துணி எல்லாம் பிடிச்சி உங்களுக்கு இறக்க முடியுதா? சோத்து பானைய பெருங்கையில பிடிச்சி வரிக்க எழுதா? வெண்ணிக்கு மேல கொட்டிட்டா உங்களால தாங்க எழுதா? ஒரு தீக்குச்சி 10 லேசப்பட்டா உங்களால தாங்க எழுதா? அதுல சுத்தரிக்கிற வெயிலையாச்சும் உங்களுக்கு தாங்க எழுதா? அவ்வளவு கடுமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசு தரும் போது அப்படி தர்றான், குடிச்சி இருக்குமோ அப்படி இருக்கிறான். அந்த ரப்பு பார்த்துட்டே இருக்கான், நம்மளை நம்முடைய ஆட்டம் பாட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இந்த வறுமையிலையும்
ஆகரத்தை நினைச்சு அல்லாவை நினைச்சு பயந்து இருக்கிறவங்க எத்தனை பேரு? இந்த உலகம் எனக்கு போதும், ஆகரத்து வேணா நடக்கிறது எத்தனை பேர் என்று சொல்லி அல்லாஹ் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அருமை தாய்மார்களே, இப்படிப்பட்ட தாய்மார்களை பெற்ற குடும்பத்தினர்களே, இந்த தாய்மார்களை பற்றி அறிந்து வைத்திருக்கின்ற அக்கம் பக்கத்தில் இருக்கிற நல்ல தாய்மார்களே, இதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்ற கடமை இருக்குது. ஆகரத்துக்காகத்தான் நம்ம இஸ்லாத்தில் இருக்கிறோம், அந்த உலகத்துக்காக வேண்டி இல்ல. எவ்வளவு நபிமார்கள் எதுக்கு அல்ல திருமறை குர்ஆன்ல நபிமார்கள் வரலாறு சொன்னா, நபிமார்கள் யாரு ஆட்சி அதிகாரன்றது எத்தனை பேரு? ஒரு சுலைமான் நபி, ஒரு தாவூது நபி, ஒரு மூசா நபி பின்னாடி ஒரு அதிகாரத்துக்கு வந்தாரு. இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. பாக்கி எல்லாரும் அடி, ஓத, வெட்டு, குத்து, கொலை, ஊர்வலக்கம், இப்படிதான் கஷ்டப்பட்டாங்க. ஏன் கஷ்டப்பட்டாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு பணக்காரால, அந்த சமுதாயத்திலே பெரிய கோடீஸ்வரர் அவங்க தானங்க. அவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட தூக்கி எல்லாத்தையும் எரிஞ்சிட்டு உடுத்தின வேட்டியோட ஊர் விட்டு ஓடினாங்க. நீங்க என்னமோ மானத்தை விட்டுட்டு ஓடுறீங்க, வேற எதுக்கு ஓடுறீங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எத்தனை தோழர்களும் வசதி வாய்ப்புகள் இருந்துதான் இறந்துட்டு போனாங்க. இதை இல்லாம இருந்துகிட்டு அதுக்காக வேண்டி சகிச்சு கொள்ளல. ரசூல் ஸல்லல்லாஹு நினைச்சிருந்தார்களே, ஆனால் இதை விட ஆடம்பரமா வாழ்ந்திருக்க முடியும், ஏன்னா தூக்கி கூட்டு போனாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையிலிருந்து நீங்கள் கற்க வேண்டிய பாடம், இஸ்லாத்துக்கு நம்ம வந்து ஆகிறதுக்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டிதான். இன்னும் சொல்றேன், இந்த ஆட்டம் போடுறது நான் உலகத்துக்கு கணக்க பேசுவேன். ஆட்டம் போடுறது எவ்வளவு நாளைக்கு போட்டுருவீங்க? எவ்வளவு நாளைக்கு போட்டுருக்கீங்க? ஒரு 65 வயசு கூட்டு ஆட விடுவானுங்கள? எவ்வளவு நாளைக்கு போட்டுருவீங்கிறேன்? இந்த மாதிரி கேடுகட்ட செயல்களில் ஈடுபட்டு உங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை அமைவது தள்ளி போனால் சொல்ல ஆரம்பிச்சிருவான்ல, புளியந்தோப்பு வேணான்ல. ஒண்ணு பார்க்க வர்றவன் புளியந்தோப்பா இருந்தா தீர விசாரிக்கணும்ப்பா, இந்த மாதிரி கேசுகள்லாம் கொஞ்சம் கிடக்குதான் பாத்துக்கிறாங்க. அப்படி விசாரிக்க ஆரம்பிச்சுட்டான்னு சொன்ன அவர்களுக்கு என்று ஒரு முறையான வாழ்க்கை கிடைக்காமல் போய்விட்டால் இதுவரைக்கும் உங்களுடைய திமுருவோடு முறுக்கு இருக்கிற வரைக்கும் தான், முறுக்கு இருக்கிற வரைக்கும் தானுங்க. உடல் முறுக்கு அந்த இளமையில வரைக்கும் ஆட்டம் போடுவீங்க. ஒரு 35 ஒரு 40 ஒரு 45 அப்புறம் என்ன யோசிச்சு பாக்கணுங்க. உலகத்திலே நாதி இல்லாம நாசக்க எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம்? எத்தனை பேர் ஆனானப்பட்ட சாவித்திரிய கோமா ஸ்டேஜில் கிடக்கும்போது யார் போய் பார்த்தா? நீ போய் லேசா அந்த ஆட்டம் போடுறதுக்கு போறிய. ஆனானப்பட்ட சாவித்திரிக்கு ஏற்பட்ட கதி என்ன தெரியுமா? ஆனானப்பட்ட சரோஜா தேவி என்ன ஆச்சு? உங்களை எல்லாம் விட பெரிய பெரிய ஆட்டம் போட்டவங்களாம் காணா இப்ப. அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிடிச்சிருக்கான்னு வைங்களேன், அவ்வளவுதான் விஷயம். எத்தனை பேர் வந்து இன்னும் சொல்ல போனா எத்தனை நடிகைகள்லாம் ரோசத்துக்கு பயந்து சிலுக்குன்னும் அவன் இவன் தூக்க மாட்டேன் சாப்பிடான். அவளுக்கு இருக்கிற ஒரு மான உணர்வாச்சு நமக்கு இருக்க வேணாம். அவளே இதெல்லாம் சகித்து கொள்ள முடியாம இப்படி போய் உடலை வித்து பிழைக்க வேண்டி இருக்குதே என்று தூக்க மாட்டேன் சாப்பிடுற அளவுக்கு மான மரியாதை எத்தனை பேர் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதனால அவர் நல்லா நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள்ட்ட அந்த இளமை இருக்கிற வரைக்கும், கவர்ச்சி இருக்கிற வரைக்கும், குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பலவித வல்லூர்கள் உங்களை பயன்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறது. நல்லா விளங்கிக்கணும், உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது, பெண்களுக்கு விளங்குவதில்லை. இந்த ஆண் வல்லூர்கள் எந்த வகையிலையாவது உங்களை ஒன்று அனுபவிக்கணும், அல்லது அனுபவிக்கிற கொண்டு கூட்டி கொடுக்கணும், அல்லது உங்களை வச்சு அவனும் சம்பாதிக்கணும், உங்களுக்கு தரணும் என்பதற்காக வேண்டி பலவித தீய சக்திகள் காத்து கிடக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் நீங்க வேண்டாம் பார்க்கலாம். சினிமாவில் பார்க்குறீங்க, சினிமாவில் எம்ஜிஆர் அப்படின்னு புரியும், புரியுற மாதிரி சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. எம்ஜிஆர் இருந்தாரு, நாங்க சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல எம்ஜிஆர் தான், நாங்க எங்க பிள்ளை குட்டிகள் இளைஞரா வந்தாங்களே அப்பவும் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் மாறவே இல்லை. ஆனா எம்ஜிஆர் நடிச்ச பொம்பளை எல்லாம் மாறினாலும் எம்ஜிஆர் அவர் நடிச்சுட்டே இருந்தாரு. 18 மாணவன் நடிப்பாரு. எம்ஜிஆர் நடிச்ச ஆளுக்கெல்லாம் யாரு? இந்த ஜெயலலிதாவுடைய அம்மாவும் நடிச்சுச்சு, அப்புறம் ஜெயலலிதாவும் நடிச்சுச்சு. ஜெயலலிதாவுக்கு ஒரு மகள் இருந்தா அப்ப அதுவும் நடிச்சிருக்கும், அவரோட நடிச்சிருக்கும். அப்ப எதுக்கு இதை சொல்றான்னு கேட்டா, பொம்பளைகளுக்கு அவ்வளவுதான் மரியாதை, அதனாலதான் 3 புதுசு பூசு சரக்குலாம் வரும். பாத்தீங்கன்னா ஆம்பளை சரக்கு பூசுக்கு தான் வராது, ஆம்பளை அதே கமல்ஹாசன் இருந்துட்டே இருப்பான், அதே ரஜினிகாந்த் இருந்துட்டே இருப்பான் சாவர வரைக்கும், அதே எம்ஜிஆர் அதே சிவாஜி இருப்பான். பொம்பளை எடுத்தீங்கன்னா 1 சாவித்திரி சீசன் ஓடி போயிடும், 1 சரதேவி ஓடி போயிடும், 1 விஜயகுமார் ஓடி போயிடும், அப்புறம் நக்மா சீசம் ஓடும், அப்புறம் ஜோதிகா சீசம் ஓடும், அப்புறம் சிம்ரன் ஓடும். இப்ப என்ன புது உறவு என்ன வந்துட்டு? எதுக்கு இதை சொல்றேன்? பெண்கள் நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கணும், உங்களை வந்து ஒரு மார்க்கெட் வரைக்கும் உங்களை யூஸ் பண்ணுவான். ஆண் வர்க்கம் ரசிக்கிறதுக்காக வேண்டி ஒரு